Hi students, this is Alex here. Example 5.15. Find the length of latus rectum of the ellipse. Ellipse oda equation koduthirukanga x square by a square plus y square by b square equal to 1. The ellipse oda diagram construct pannanum. So idoda standard form pathina x axis y axis varajittu adula ellipse vandu x axis la elongated a appdi irukum. So idha standard form. So nam inge vandu x and y axis name pannirlam. இப்போ எலிப்ஸில் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும், ரெண்டு சைடு இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். இது வந்து ஏஇ கமா ஜீரோ. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மைனஸ் ஏஇ கமா ஜீரோ. இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சில் இருக்கனால இந்த ஃபோக்கஸ் வழியாக பர்பண்டிகுலர் எக்ஸ் ஆக்சஸ் ஒரு லைன் பாஸ் ஆகும். இதுதான் லேட்டஸ் ரெக்டம். ஸோ இந்த லென்த்தை தான் வந்து க்வெஸ்சனில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும், ரெண்டும் வந்து ஒரே லென்த் தான் இருக்கும். இது சிமெட்ரிக்கல். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம எல் அண்ட் எல் டேஷ் அப்படின்னு நேம் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட் எல் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் வேல்யூ ஏஇ கமான் இருக்கும், ஒய் தெரியாது இல்லையா, அதனால ஒய் ஒன் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இந்த பாயிண்ட் எல் வந்து லையிங் ஆன் த எலிப்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏ வந்து எலிப்ஸ் மேலே இருக்கு, அதனால எலிப்ஸ் ஈக்வேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சப்ஸ்டிடியூட்டிங் எல் எல் என்னது ஏஇ கமா ஒய் ஒன் இன் எலிப்ஸ். எலிப்ஸோட இக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணால் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஏஇ சப்ஸ்டிடியூட் பண்ணோம், எங்கெல்லாம் ஒய் ஒன் ஐ மீன் ஒய் இருக்கோ அங்கே ஒய் ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்போ நமக்கு ஒய் ஒன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஏஇ ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இதில் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த டேர்ம் அந்த பக்கம் போயிடும். ஸோ ஒய் ஒன் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இதுலேருந்து ஒய் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துடும், பி ஸ்கொயர் இன்டு ஒன் மைனஸ் இ ஸ்கொயர். இதை நம்ம ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் ஒன் ஸ்கொயரே இருக்கட்டும், ஒய் ஒன் ஸ்கொயர் இக்குவல் டு பி ஸ்கொயர் இன்டூ. இப்போ ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலிப்ஸ் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பி ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டூ ஒன் மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் என்னாகும், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இந்த ஒன் மைனஸ் இ ஸ்கொயர் அப்படின்றதே வந்து பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இன்ட்டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ டோட்டலாக ஒய் ஒன் ஸ்கொயர் அப்படின்றது பி பவர் ஃபோர் பை ஏ ஸ்கொயர். இதில் நம்ம ரூட் எடுத்தால் ஒய் ஒன் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு வரும். அப்போ நமக்கு ஒய் ஒன் வந்து இந்த இடத்துல வந்து எல்லோட வேல்யூ ஏஇ கமா ஒய் ஒன் இல்லையா, அதுமாரி இங்கே எல் டேஷ் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம செப்பரேட்டாக இப்போ எழுதிடலாம். ஸோ எல் அப்படின்றது ஏஇ கமா இது ஃபஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கனால நம்ம இந்த இதில் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு எடுத்துப்போம். அதேமாரி எல் டேஷ் அப்படின்றது ஏஇ கமா மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு போட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லாட்டி டைரெக்டாகவே நம்ம பி ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏன்னு ஆட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். நான் இங்கே இனிவே டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிடுறேன். இது வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும்போது ஏஇ மைனஸ் ஏஇ
whole square, y2 வந்து minus b square by a, again minus b square by a, whole square அப்படின் வரும். First part anyway 0 ஐடும். Second part பார்த்திக்கினா, minus 2b square by a அப்படின் வரும். இதோட whole square. இத square பண்ணம் போது, நமக்கு 4b power 4 by a square நு வரும். So, நம்ம root எடுத்துடும் அப்படினா, 2b square by a அப்படின் வரும். இதுதான் length of lattice rectangle.